எனது சத்தியமா புரியல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. எதை தெளிவாக சொல்லணும்? ஓ, ஒருவேளை அந்த கிரிட்டு போட்டிருந்தல, கிரிட்டு போடுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிரிட்டு வந்து எப்படி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரிட்டு போடுறதுக்கு. ஓகேவா, அது வந்து எந்த ஃபோட்டோவை நான் இன்றைக்கி நான் கிரிட்டு போட்டு ட்ராயிங் பண்ண போகிறேன்னா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து தளபதி விஜய் அவரை வந்து லியோ மூவி போஸ்டர் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ அந்த போஸ்டர் தான் இன்றைக்கி வந்து நான் கிரிட் போட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அதை ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹெச்பி பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணிக்கணும். இதுவருக்குள்ள இதே மாதிரி ஷார்ப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து நோட்டில் கார்னரில் மட்டும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். உங்களோட ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்கும், அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டுன்னு இருக்கும். ஓகேவா, ஜீரோ இன்ட்டு ரெண்டுன்னு வச்சு இந்த மாதிரி அந்த கோடு போட்டதுனால கார்னரில் அதில் ஃபுல்லாக புள்ளி வச்சு அந்த புள்ளி எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு பாக்ஸ் சைஸ் கொண்டு வந்து. எப்பவுமே நீங்கள் இப்போ ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ண போகிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிட்டு போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா தான் அந்த ஃபோட்டோக்கு வந்து கிரிட்டு ரெடி பண்ணணும். அது வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு நான் இப்போ எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா, ஜீரோ இன்ட்டு ரெண்டுன்னு சொல்லி அளவு வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொண்டு வந்துக்கிட்டேன், அதாவது கிரிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரோவில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, காலமில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சைடில். ஏன்னா அது வந்து கிரிட் போட ஆப் யூஸ் பண்ணி நம்ம கிரிட் போடவில்ல, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எழுதுனது. ஸோ இதுக்கப்புறமா நான் கிரிட் போடுறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கிரிட் மேக்கர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன்னா அதில் இது வரைக்கும் பாருங்கள் ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படின்றதுக்குல இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆப்பை பற்றி நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, உங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால தான் நான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன். ஓகேவா, நிறைய பேர் இந்த ஆப் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் லைவாக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிரிட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம கிரிட் போட்டது வந்து எவ்வளோ பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, எண்ணி கூட பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கிரிட் போட்டு அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம நோட்டில் போட்ட கிரிட்டோட மேட்ச் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ண வேண்டியது தான். வெரி சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணலாம், அவுட்லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அவுட்லைன் போடுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எப்படி கிரிட் போடுறது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யார் சமையல் இப்படி தான் நம்ம வந்து கிரிட் எல்லாத்துக்கும் எல்லா மெத்தடுக்குமே நம்ம போடணும். செவுத்தில் நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இந்த பாக்ஸ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் சைஸை நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஜீரோ இன்ட்டு அது என்ன சொன்னேன், ஜீரோ இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி, ஏ ஃபோர் சைஸ்னால் ஜீரோ இன்ட்டு டூன்னு சொல்லி அளவு வச்சு நான் கிரிட்டு போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் செவுத்தில் வந்து நீங்கள் பெருசாக ட்ராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீரோ இன்ட்டு ஃபோர்னு வைக்கலாம், இல்லைனா ஜீரோ இன்ட்டு எட்டுன்னு வச்சு நீங்கள் வந்து கிரிட்டு போட்டு நீங்கள் செவுத்தில் நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து கிரிட்டு போட முடியும். இந்த மெத்தட் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதை வச்சு நீங்கள் வந்து செவுத்தில் நீங்கள் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். லியோ தளபதி விஜய் அவர் இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோவை வந்து நாளைக்கு நான் முடிஞ்சால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, நாளைக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேடிங் எப்படி பண்ணுறது, அதை எப்படி பிளெண்டிங் பண்ணுறது அப்படின்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை கைஸ். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாமலே வச்சுருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணிட்டீங்களா, ஆல்ன் கிளிக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து அதை முதல் கிளிக் பண்ணி வைங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் மொபைலுக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.